கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது த டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ் வால்யூமில் பதினைந்தாவது சாப்டர் த டே ஆஃப் ஜஹோவா அல்லது மா யாவேயின் நாள் என்று சொல்லலாம் த டே ஆஃப் யாவே என்று வேதாகமம் சொல்லும்போது எந்த காலகட்டத்தை சொல்லுது அப்படின்னா இயேசு கிறிஸுவுடைய ராஜ்யம் இங்கே பூமியில் ஏற்படுத்தப்படுகிற அந்த காலகட்டம் ஏற்கனவே இருக்கிற தீமையான உலகமாகி அந்த சாத்தானுடைய ராஜ்ய அமைப்புகள் எல்லாம் நீக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் ஏற்படுத்தப்படுகிற அந்த காலகட்டம்தான் மா யாவே தேவனின் நாளின் ஆரம்ப கட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சாத்தானுடைய அமைப்புகள் அழிக்கப்படுவதனால உலகத்தின் மேல் மிகப்பெரிய அழிவுகளும் ஆபத்துகளும் வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது மனித வரலாற்றில் ஆதி இருந்தே யுத்தங்களும் கழகங்களும் அழிவுகளும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது அப்போ இப்போ மட்டும் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய யுத்தங்களும் புரட்சிகளும் நடந்து சாத்தானுடைய உலக அமைப்புகள் நொறுங்கக்கூடிய காரியம் நடக்குது அதனால் இங்கே நடக்கக்கூடிய யுத்தங்களும் புரட்சிகளும் இதுவரை நடந்தடாததாக இருக்கு அதனால தான் கிறிஸ்துவும் உலகம் உண்டானது முதல் இதுவரை சம்பவிக்காத அளவு உபத்திரவங்கள் இருக்கும்னு சொல்கிறாரு தானியல் பன்னிரெண்டு ஒன்றுலேயும் சொல்லப்பட்டிருக்கு உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான் யாதொரு ஜாதியாரம் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அக்காலம் மட்டும் உண்டாயிராத அவ்வளவு பெரிய ஆபத்து காலமாக இருக்கிறது சரி இங்கே ஒரு கேள்வி வரலாம் இந்த காலகட்டத்தை ஏன் டே ஆஃப் யாவே அப்படின்னு சொல்கிறாங்க இது கிறிஸ்துவின் ராஜ்யம் நடக்கக்கூடிய காலகட்டம் தானே கிறிஸ்து தான் அங்கே ராஜாவாக இருந்து ஆளுகை செய்ய போகிறார் அப்போது த டே ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லாமல் ஏன் டே ஆஃப் யாவேன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த காலகட்டம் கிறிஸ்து ஆட்சி செய்யக்கூடிய கிறிஸ்துடைய ராஜ்ய காலகட்டமாக இருந்தாலும் இந்த ராஜ்யத்தை ஏற்படுத்தக்கூடியவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தேவன்தான் அதே போல் கிறிஸ்துவும் அங்கே ராஜாவாக இருந்து ஆளுகை செய்கிறார் அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள மா யாவே தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து தான் ஆட்சி செய்கிறார் சர்வ வல்லமையுள்ள யாவே தேவனுடைய தளபதியாக இருந்து எல்லா காரியங்களையும் அவருக்கு கீழ்ப்படுத்தி சமாதான பிரபுவாக இருந்து ஆசிர்வதிக்கப் போகிறார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமையான காரியங்கள் தவறான அமைப்புகள் எல்லாம் வீழ்ச்சி அடைந்த பிறகு அங்கே சத்தியம் வந்து எல்லா பொய்களையும் அங்கே நீக்கிறோம் அப்பொழுது தான் அரசாட்சியின் தரம் அங்கே வெளிப்படும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உலக மக்கள் எல்லோருமே கிறிஸ்துடைய அந்த நீதியான ஆட்சியை அவங்க சரியாக புரிந்து கொண்டு கிறிஸ்துவை அவர்களுடைய ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்போது இப்படி அங்கே கிறிஸ்துவை ராஜாவாக அங்கே ஏற்படுத்தக்கூடிய அந்த காரியங்களை மா யாவே தேவன் செய்து கொண்டிருப்பதாக நம்ம தீர்க்க தரிசனங்களில் பார்க்குறோம் சங்கீதம் ரெண்டு எட்டு என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் தானியல் ரெண்டு நாற்பத்தி நீங்கள் இதை படிக்கலாம் இதை மாதிரி தானியல் ஏழு ஒன்பது பதிமூணு பதினாலு இருபத்தி ஏழாம் வசனங்களில் அங்கே சர்வ வல்லமையுள்ள தேவன் ஏசு கிறிஸ்துக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்று காட்டப்பட்டிருக்கு அதே போல் கிறிஸு அவருடைய வேலையை முடித்த பிறகு அந்த ஆயிரம் வருட ஆளுகை முடிந்த பிறகு அந்த ராஜ்யத்தை பிதாட்டை ஒப்பு கொடுக்குறாருன்னு பார்க்குறோம் அதே போல் இந்த ராஜ்யங்கள் இந்த அதிகாரம் எல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவனை அவருக்கு கீழ்படுத்தினாலும் இப்படி எல்லா காரியங்களையும் அவருக்கு கீழ்ப்படுத்தின சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கிறிஸு இன்னும் கீழ்பட்டிருப்பார் அப்படிங்கிறத ஒன்று குறைந்தார் பதினைந்து இருபத்தி எட்டில் அப்போ சிலர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு குறிப்பாக இங்கே மா தேவனின் நாள் என்று சொல்லப்படுகிற இந்த காலகட்டம் நீதியை சரி நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசி அறுபத்தி ஒன்று ரெண்டு ஏசி அறுபத்தி மூணு நாளில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் நூற்றி பத்து ஐந்தில் கோபத்தின் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது இப்படிப்பட்ட அது நீதியை சரி நாள் கோபத்தின் நாள்லாம் படிக்கும்போது பெரும்பாலானவர்கள் தேவன் இப்படிப்பட்ட கோபம் நிறைந்தவராக அதனால் அழிவுகளை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறாரு இப்படி நினைக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது ஏன்னா தேவன் சில ஒழுங்குகளோடு இருக்கிறார் அவருக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது இந்த காரியத்தை இப்படி செய்யலாம் இப்படி செய்யக்கூடாது இப்படி நீதியாக தேவன் நடந்து கொள்வார் அப்படி இருக்கும்போது அவருடைய இந்த சட்டத்திட்டங்களுக்கு முரண்பட்டு இதற்கு எதிராக சிலர் செயல்பட்டாங்க அப்படின்னா அப்போ அதற்கான விளைவுகள் தான் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லை அது அழிவுகளாக அல்லது மற்ற பிரச்சனைகளாக இருக்கலாம் அங்கே தேவனுடைய கோபம் வரதான் செய்யும் ஏன்னா அநியாயத்துக்கு எதிரான கோபங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் தேவன் எப்பொழுதுமே மனிதர்களுக்கான ஆலோசனைகளை கொடுத்துக்கொண்டே தான் இருக்கிறார் ஆனால் மனிதர்கள் தான் அதை எடுத்துக்கிறது கிடையாது இல்லை அதை விட்டுட்டு அவங்க விருப்பப்பட்டபடி அவங்களுடைய சொந்த வழிகளில் தான் நடக்கிறாங்க மிகச்சிலர் மட்டும்தான் அவருடைய வழிகளையும் ஆலோசனைகளையும் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட அவர்களுக்கு மட்டும்தான் தேவன் அவருடைய தயவையும் தனிப்பட்ட கவனிப்பையும் கொடுக்கிறார் ஆனாலும் கூட இந்த ஆப்ரஹாமுடைய சந்ததியாக வர்ற யூதர்கள் பிற்காலத்தில் அவங்க இருதய கடினத்தினால் அவங்க விருப்பப்பட்ட எல்லாம் போய் அதனாலேயே அங்கே அவங்களுக்கான மேசியா வந்திருக்கும்போது அந்த மேசியாவையே இவங்களால் கண்டுகொள்ள முடியல அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவங்க போயிட்டாங்க அப்படி அவங்க மேசியாவை புறக்கணித்ததுனாலேயே அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆபத்துகள் வந்தது அவங்க தேசமே முழுவதுமாக அழிந்து போய்விட்டது பிறகு இந்த சத்தியம் மற்ற மக்களுக்கு மற்ற தேசங்களுக்கெல்லாம் உலகம் முழுவதும் போகுது சுவிசேஷ யுகத்தில் இந்த சத்தியம் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்ட எல்லா தேசங்களுக்கும் போய் கிடைத்து அவங்களுக்கு எது சரி எது தப்பு என்கிற அந்த ஒரு அறிவு ஒரு தெளிவை கொடுக்குது அதனாலேயே அவர்களுடைய சமுதாய அமைப்பில் அந்த நாகரிக அமைப்பில் பெரிய ஒரு முன்னேற்றம் இருந்தது ஆனாலும் தேனுடைய வார்த்தைகளாகிய இந்த வேதாகம வசனங்களுக்கு அவங்க முழுமையாக கீழ்படியலை எல்லோரும் இந்த தேனுடைய வார்த்தைகளுக்கு அங்கே கீழ்படியலை அதனால அவங்க விருப்பப்பட்ட வழிகளெல்லாம் அவங்க போனாங்க அதற்கான பலன் தான் அவங்களுக்கு இந்த டே ஆஃப் லார்டில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவாக வருகிறது ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சும் தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணிச்சிருக்கிறாங்க தேவனுடைய ஆலோசனைகளை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால தான் அன்றைக்கி யூதர்களுக்கு எப்படி அழிவு வந்ததோ அதே போல் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ தேசங்கள் மீதும் இந்த மிகப்பெரிய அழிவு உபத்திரவங்கள் வருது தேவனுடைய வார்த்தைகளை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால தான் இப்படி வந்திருக்கு அப்படியே சொல்லணும் அவங்க பாவம் செய்கிறாங்க அநியாயமான காரியங்கள்லாம் செய்கிறாங்க அதனால் இயல்பாகவே அதற்கு எதிரான ஒரு விளைவுகளாக இந்த அழிவு வந்திருக்கு அப்படின்னு சிலர் சொல்லலாம் ஆனாலும் தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய ஆலோசனை அப்படிங்கிறது இந்த பாவம் இந்த தவறான தீமையான வழிகளில் இருந்து எப்படி விலகி போகிறது எப்படி அநியாயமான காரியங்களில் இருந்து விலகி நீதியை செய்கிறது இதை தான் தேவனுடைய வார்த்தைகள் சொல்கிறது இல்லையா அப்போது தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து அதுக்கு கீழ்ப்படைஞ்சு தேவனுடைய கவனிப்பு உங்ககிட்ட இருந்திருக்கோம் இல்லையா அப்போது இப்படி தேவனுடைய வழிநடத்துதல் மூலமாகவே தேவன் இவர்களை சபை வகுப்பாருக்கு தேவன் கொடுத்த செய்தி என்ன அப்படின்னா அவர்களையே தங்களையே அங்கே ஜீவபலியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் மற்றபடி உலக மக்களுக்கு அவர் கொடுக்குற என்ன அப்படின்னா சங்கீதம் முப்பத்தி நாலு பதிமூணில் சொல்லப்பட்டபடி உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் இந்த ஆலோசனைகளை எல்லாம் மிகச்சிலர் தான் பின்பற்றுகிறார்கள் அதிலும் பர்சவான்கள் மட்டும்தான் தங்களையே ஜீவபலியாக கொடுக்குறாங்க பொதுவாக உலகத்தில் தான் மிகச்சிறந்த கொள்கை அப்படிங்கிறத ஒத்துக்கொள்கிறார்கள் எல்லோரும் இதை சொன்னாலும் நடைமுறை வாழ்க்கையில் யாரும் இதை பின்பற்றுவதில்லை உலகம் முழுவதும் எல்லோரும் பணத்தை தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க பணக்காரன் ஆகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எப்படி செய்யணுமோ எல்லாத்தையும் செய்ய தயாராக இருக்கிறாங்க எப்படியாவது அவங்க ஜெயிக்கணும் அவங்களுக்கு லாபம் வரணும் அது மட்டுதான் அவங்க குறிக்கோள் இவர்களுடைய இந்த ஓட்டத்தால் மற்றவங்க பாதிக்கப்படுறாங்களா மற்றவங்க நஷ்டம் அடைகிறாங்களா அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை அதனால தான் இன்றைக்கு உலகம் இருக்கக்கூடிய இந்த நிலைக்கும் வந்து சேர்ந்துருக்கு இப்படி முழுக்க சுயநலத்துக்குள்ளே போய் தேவனுடைய பிரமாணம் எதையும் மக்கள் கடைபிடிக்கலை தேவனுடைய பிரமாணங்களுடைய சுருக்கமாக சொல்லக்கூடிய உன்னை போல் பிறனையும் நேச என்கிற இந்த தங்க பிரமாணத்தை அவங்க நிறைவேற்றி இருந்தால் மா யாவே தேவனின் நாள் என்கிற இந்த ஆபத்து காலம் அவங்களுக்கு வந்திருக்காது அவர்கள் தேவனுடைய பிரமாணத்தின்படி தங்களைப் போல மற்றவங்கட்டையும் கொஞ்சமாவது அன்பு இருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த உலகம் இருக்கக்கூடிய இந்த மிக மோசமான உபத்திரவ காலம் இக்கட்டு காலம்ங்கிறது அவங்களுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை மனிதர்களுடைய ஒழுக்கம் கெட்ட மோசமான மனது இயல்பாகவே தேவனுடைய பிரமாணங்களுக்கு எதிராக தான் இருக்குது அதனால் அவங்க தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்படியவும் முடியாத நிலையில் இருக்கிறாங்க அதனால் இதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு உலகத்துக்கு இவ்வளோ பெரிய மோசமான ஒரு நிலை வருகிறது எப்படி விதைத்ததையே அறுப்பாயின்னு சொல்லுவாங்களே அதை மாதிரி தான் மனுஷன் எதை விதைச்சிருக்கானோ அதை தான் இன்றைக்கி அறுத்து கொண்டிருக்கிறான் சுயநலமான கெட்டுப்போன மனிதனுடைய மனம் தன்னைப்புல பிறனை நேசிக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து விலகி இன்றைக்கி முழுக்க சுயநலமும் பேராசையும் உள்ளதாக மாறியிருக்கு இப்படி இருக்கும்போது தான் எல்லாம் தனக்கு கிடைக்கணும் மற்றவனுக்கு சொந்தமானது கூட தனக்கு வேணும் என்கிற அந்த எண்ணம் அவனை எல்லா விதமான தீமைக்கும் கொலைக்கும் கூட வழி நடத்துகிறது இப்படிப்பட்ட இந்த நிலையை அவங்களுடைய பிறப்பு அல்லது படிப்பு அல்லது சூழ்நிலைகள் இவைகள்னால் கட்டுப்படுத்தினாலும் அது நம்ம எவ்வளோதான் முயற்சி எடுத்தாலும் கூட மனித மனதுடைய அந்த அடிப்படையான விஷயம் எப்போது ஒரே மாதிரி தான் இருக்குது மனித வரலாற்றில் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா இடங்கள்லையும் இந்த சுயநலக் கொள்கை தான் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு இப்பொழுதும் அப்படி தான் இருந்துகிட்டே இருக்குது ஆனாலும் வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தில் மேசியாவுடைய கோளாட்சியில் தான் பலமோ பேராசையோ அல்ல அன்பு தான் எதையுமே சாதிக்கக்கூடியது சரியானது என்று அங்கே தீர்மானிக்கப்படும் இப்படி மேசியாவுடைய சர்வ வல்லமையான ஆட்சியினால் அன்பு தான் எல்லாவற்றையும் விட மேலானது சரியானது என்கிற நிலை கொண்டு வரப்படும் இப்படிப்பட்ட ஆட்சி உலகம் முழுவதும் நடந்து மேசியாவுடைய அன்பும் நீதியுமான இந்த ஆட்சி தான் எல்லா விதம் நன்மைகளும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது வலிமையும் சுயநலமும் நிறைந்த ஆட்சியை விட இதுவே மிகச்சிறந்ததுன்னு மக்கள் புரிந்து கொள்வார்கள் நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய இந்த வெளிச்சத்தில் எல்லா மனிதர்களுடைய சுயநலமான கல்லான இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமடையும் ஆதில் தேவன் நல்லது என்று சொன்னார் இல்லையா அப்போ எப்படி சதையான இருதயம் இருந்ததோ அதை போன்ற நிலைக்கு இந்த கல்லான இருதயம் மாற்றமடையும் முப்பத்தி ஆறு இருபத்தாறாம் வசனம் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்போ ஆதியில் இருந்து நீங்கள் மனிதனுடைய பாதையை பார்த்தா அவன் தேவசாயல்ல அன்பில் இறக்க சுபாவத்தில் அப்படிப்பட்ட மனிதனாக சிருஷ்டிக்கப்பட்டவன் காலப்போக்கில் சுயநலமுள்ள கடினமான இருதயமுடையவனாக மாறி போயிடுறான் இந்த சூழ்நிலை ஏன் வருது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் அதனால் தெய்வீக தேவை இழந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்படுறான் ஏதேன் தோட்டத்தில் எல்லாமே அவனுக்கு தேவையான எல்லாமே அதிகமாகவே அங்கே கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது அப்படிப்பட்ட அந்த நிலையிலிருந்து இருந்து வெளியே வந்த உடனே அங்கே வந்து உயிர் வாழ்கிறதே போராட வேண்டிய ஒரு நிலை இருக்குது ஏன்னா கண்ணுக்கு முன்னால் எல்லாமே அந்த நிலம் வந்து முள்ளும் நெருஞ்சியும் குறுக்கும் முளைப்பிக்கக்கூடியதாக இருக்குது தரிசு நிலமாக இருக்குது இப்படிப்பட்ட நிலையில் அவங்க அன்றாட தேவைகளுக்காகவே முகத்தின் வேர்வை நிலத்தில் விழுற அளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு களைப்பு அதிகமாக வருது இதெல்லாம் அங்கே சாபமாக தேவையான ஏற்கனவே சொல்லிட்டாரு அப்போ இப்படி இதுலேயே அவர்களுடைய பலன் அதிக நேரம் எல்லாம் செலவிடப்படுறதுனால அவர்களுடைய ஒழுக்க ரீதியான காரியங்கள் மன ரீதியான காரியங்களுக்கெல்லாம் சரியான பயிற்சி இல்லாமல் மனிதனுடைய இந்த ஒழுக்க ரீதியான அந்த எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருது ஆனால் அதற்கு பதிலாக கீழ்த்தரமான குணங்கள் அதுதான் இடைவிடாத பயிற்சினால் இன்னும் அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்குது ஏன்னா வாழ்க்கையின் பிரதான நோக்கம் குறிக்கோளே எப்படியாவது அது வாழ்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை மாறிடுச்சு அப்போ இதற்கு அவங்க எவ்வளவு உழைப்பை கொடுக்கிறார்கள் என்பதை வைத்து தான் மற்ற எல்லா காரியங்களையும் இந்த ஸ்டாண்டர்டு தான் தீர்மானிக்கிறதாயிடுச்சு அப்போ இப்படி பொருள் தேடுவது பிரதானமாகி பணம் தான் மனுஷங்களுக்கு ஆயிட்டு அப்போது இப்படிப்பட்ட சூழலில் ஒவ்வொரு மனுஷனும் முதலாவது அவனுடைய அடிப்படை தேவைகளுக்காகவும் ரெண்டாவதாக ஐஸ்வர்யத்தால் கிடைக்கக்கூடிய கணம் செல்வாக்கு சமுதாய மரியாதை இதெல்லாம் நாடி தேடி இப்படி சுயநலம் மிக்கவனாக மாறிட்டான் அப்போ இப்படிப்பட்ட சூழலில் பொருளாசை பேராசை நிறைந்தவனாக மனிதன் மாறுவது பெரிய ஆச்சரியம் இல்லை இந்த மாதிரி சூழ்நிலையையும் மனிதனுடைய சுபாவங்களையும் சாத்தான் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு வர்றான் கடந்த யுகங்களில் ஜனங்களை ஆளுகிற ஒரு சில ஆட்சியாளர்களுடைய கைக்குள்ள தான் தேசத்துடைய மொத்த வளம் செல்வம் எல்லாம் இருந்தது ஏன் இப்படி இருந்துச்சுன்னா இவர்கள் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அதே மாதிரி அவங்களுடைய இனப்பாகுபாடு ஜாதி வேறுபாடு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற அந்த ஒரு மன மேட்டிமை இதையெல்லாம் பயன்படுத்தி அவங்கள அடிமையாக வச்சுருந்தாங்க இந்த மக்களும் இந்த மாதிரி அறியாமையில் மாட்டிக்கிட்டு யார் அதிகாரத்தையும் பணத்தையும் வச்சுருக்கிறாங்களோ அவங்கள தங்களுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு அடிமைத்தனமான ஒரு கீழ்ப்படுதலை காண்பித்தாங்க அவர்களுடைய பெருமை அவர்களுடைய செல்வம் அதிகாரம்லாம் ஏதோ தங்களுக்கே இருக்கிற மாதிரி இப்போ இப்போ கூட அந்த பெருமைலாம் இருக்குல்ல ஜாதி பெருமை நாங்கள் சாதி அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது ஆனால் யார்கிட்டையோ இருக்கிறதெல்லாம் இவங்ககிட்ட இருக்கிறதா ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டு அது செல்வமோ அதிகாரமோ அல்லது இன பெருமையோ இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைனா கூட நானும் அந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமையில் இப்படி முட்டாள்தனமாக அவர்களுக்கு அடிமையாகவே இருந்தாங்க அதனால தான் இவர்களை அந்தளவு மோசமான நிலையில் வைத்து ஆண்டு கொண்டிருந்த அவர்களை தங்களுடைய தலைவர்கள்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு அடிமைத்தனமான ஒரு கீழ்ப்படிதலை காட்டிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு அறிவு வந்த பிறகும் கூட இன்னமும் கூட அந்த நிலையுடைய மிச்சத்தை சில இடங்களை நீங்கள் பார்க்கலாம் இன்னும் சில மக்கள் இந்த மாதிரி பெருமையான சில விஷயங்களை நினச்சிக்கிட்டு இவர்களுடைய மூதாதையரெல்லாம் ஆண்டாண்டு காலமாக யார் அல்லது எந்த கொள்கை அடிமையாக ஆண்டு கொண்டிருந்ததோ அதே அமைப்புகளிடமோ அல்லது தலைவர்களிடமோ திரும்ப தங்களை அடிமைகளாக கொடுக்குறாங்க இல்லை இன்றைக்கும் அந்த ஹீரோ ஒர்ஷிப் இருக்குது இது இருண்ட காலங்களில் மிக அதிகமாக இருந்தது மொத்த சமுதாயமும் அப்படி அறியாமையில் அடிமைப்பட்டு கிடந்தது ஆனால் தேவன் அவருடைய திட்டத்தின்படி மேசியாவை கொண்டு இந்த உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சீரமைக்க ஆரம்பிக்கிறார் கிறிஸ்துவின் நாள் நெருங்கும் போது அந்த முடிவு காலத்தில்தான் பார்த்திங்கன்னா அதிக அளவு சக்தி அறிவு வருது படிப்பு எல்லா மக்களுக்கும் போய் கிடைக்குது அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிறைய வர ஆரம்பிச்சது இது மேசியாவுடைய நாள் ஆரம்பித்த பிறகு இன்னும் அதிகமாகுது இப்படி மனிதர்களை அடிமைப்படுத்தி இருந்த அந்த இருள் அந்த அறியாமையை தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குகிறார் இதனால் பூமிக்குரிய ஆட்சியாளர்கள் நம்மளை இவ்வளோ நாள் இருக்கிறாங்க நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த நிலை மாறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சியாளர்களுடைய அதிகாரம் மனிதர்கள் மேலே அவர்களுடைய கட்டுப்பாடு இதெல்லாம் குறைய ஆரம்பிக்குது ஒரு காலத்தில் சமுதாயத்தில் பிரபுக்கள் இந்த மாதிரி அந்த மேலான நிலையில் இருக்கிறவங்ககிட்ட தான் மொத்த செல்வமும் இருந்தது எல்லா நிலமும் அவங்களுக்கு தான் சொந்தமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி இல்லை நிலைமை மாறிடுச்சு இந்த சொத்துக்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் போய் சேருது எல்லாமே பிரபுக்கள்கிட்டையோ அல்லது ராஜாக்கள்கிட்டையோ இல்லை ஆனாலும் கூட இன்னும் அந்த சூழ்நிலைகளை அந்த பழைய விஷயத்தை கொண்டு வர சாத்தா முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கிறான் இன்னும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது செல்வம் ஏராளமான தீமைகளை கொண்டு வந்தாலும் சில ஆசிர்வாதங்களையும் அது கொண்டு வருது செல்வம் அதிகமாக இருக்கிறவங்க நல்லா படித்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போக முடியுது ஏழையாக இருக்கிறவங்களை காட்டிலும் மற்றவர்கள் நல்லா படித்து அறிவில் சிறந்தவர்களாக முன்னேறி வர முடியுது அந்த காலத்தில் பிரபுக்கள் ராஜாக்கள்னு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் தொடர்ந்து அந்த நிலையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ அப்படி இல்லை சாதாரண மனிதர்களும் படித்து முன்னேறி அவங்களும் செல்வத்தை சேர்த்து இன்றைக்கி அந்த மாதிரி பிரபுக்களுடைய நிலைக்கு அவங்களும் போய் சேர்ந்துக்கிறாங்க அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரபுக்கள் வகுப்பார் அப்படின்னா அது ஒரு குடும்ப அடிப்படையில் சந்ததியாக வராமல் இன்றைக்கி யாரெல்லாம் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த பிரபுக்கள் வகுப்பாரில் சேர்ந்துடுறாங்க ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு செல்வந்தராக வரக்கூடியவங்க எல்லாருமே பேராசையினால் தூண்டப்பட்டு இன்னொன்று அதிகமாக சம்பாதிக்கணும் அதை எந்த வழியிலாவது சம்பாதித்து விட வேண்டும் என்று எல்லா முயற்சியிலையும் எடுக்கிறாங்க இப்படி அதிகாரமோ பணமோ எல்லா விதத்திலும் தங்களை முதன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த பிரபுக்கள் வகுப்பார் விரும்புகிறாங்க இந்த காலத்தில் ஏராளமாக கல்வியறிவு பெருகி வருது இந்த கல்வியறிவு மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதனால் ஏற்படக்கூடிய அறிவு இருக்கிறதுனால இன்றைக்கி ஜனங்கள் சுயமாக அவங்களே சிந்தித்து செயல்பட தொடங்குகிறாங்க இதனால் மக்களிடையே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு இன்றைக்கி அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளால் பல பெரிய பாதிப்புகள் கூட வருது மிக அதிக அளவு பணம் வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு எதிராக இவங்க வந்து அவங்கள வீழ்த்திறது மூலமாக இவங்க தங்களை உயர்த்திக்கலான்னு நினைக்கிறாங்க அப்படி இவர்கள்ட்ட அந்த பணம் எல்லாம் வந்துடுச்சுன்னா இவங்க அதை பயன்படுத்தி நல்ல விஷயங்கள் தான் செய்வாங்க ஆனால் அல்ல இது அவங்கள அவங்களே ஏமாத்திக்கிறது தான் ஏன்னா எத்தனையோ பேர் கீழான ஒரு நிலையில் இருந்து முன்னேறி பெரிய அளவில் பணம் சம்பாதித்த பிறகு இவர்கள் மற்ற ஐசுருவான்களைப் போலவோ அல்லது அதை விட மோசமாக பேராசை கொண்டவர்களா அப்படிப்பட்டவங்களாக தான் இருந்திருக்கிறாங்க இந்த உலகப் பொருட்களில் சிறிய அளவில் கூட உண்மையாக இருக்க முடியாதவன் அதிக அளவில் கொடுக்கும்போதும் உண்மையாக இருக்க மாட்டான் அதே நேரத்தில் அதிக பணம் படைத்தவர்களால் சில நல்ல காரியங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா பெரிய அளவில் கல்விக்கூடங்களை கட்டுறது பொது நூலகங்கள் அனாதை இல்லங்கள் மருத்துவமனை ஸோ இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பெரிய அமைப்புகளை உருவாக்குறது இப்படிப்பட்ட இந்த காரியங்களெல்லாம் அதிக பணம் படைத்தவர்களால் நடக்குது ஆனால் இதே காரியங்களை ரொம்ப கஷ்டப்படுறவங்களால செய்ய முடியாது அதை பற்றி அவங்க உள்ள அதற்கான நேரமும் கிடையாது அவங்க வாழ்க்கை தேவைகளுக்கே அவங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க இப்போ சமீப காலங்களில் பணம் படைத்த முதலாளி வர்க்கத்துக்கும் தொழிலாளர் வர்க்கத்துக்கும் இடையில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் உருவாகி வருது அப்போது இந்த முதலாளிகளுக்கு எதிரான கசப்புணர்வு தொழிலாளர்கள்ட்ட அதிகமாக வளர்ந்துக்கிட்டே வர்றதுனால இருந்து தங்களுடைய தொழிலை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு கடுமையான சட்டங்கள் தான் உதவும் என்று அரசாங்கத்துக்கு நெருக்கமாக வர்றாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த தொழிலாளர்கள் இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் தங்களை அடக்கி ஒடுக்கிறதுக்காக போடப்பட்டது தான் அப்படின்னு அதற்கு எதிரான அமைப்புகள் கம்யூனிசம் போன்ற அமைப்புகளை உருவாக்குறாங்க அல்லது புரட்சிகள் போராட்டங்கள் அப்படின்னு அராஜகம் போன்ற ஒரு நிலையை உருவாக்கினாலாவது தங்களுக்கு விடுதலை கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க ஆனால் இது தவறானது ஏன்னா அரசாங்கமே இல்லாமல் சட்டத்திட்டங்கள் இல்லாமல் ஒரு அராஜகம் இருப்பதை விட மிக மோசமான ஒரு அரசாங்கம் இருக்கிறது கூட ஒரு ஒழுங்கை கொண்டு வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த சமுதாய மத அரசாங்க அமைப்புகளுக்கு எதிரான இந்த போராட்டங்கள் புரட்சிகள் அதிகரித்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா இப்போ ஏற்பட்டிருக்கிற அந்த அறிவு பெருக்கமும் ஏற்கனவே மனிதன் உடல் ரீதியாக சன்மார்க்க ரீதியாக ரொம்ப பலகீனமாக இருக்கிறான் இல்லையா இது ஒன்று சேரும்போது அங்கே மிக அதிக அளவு ஒரு போராட்டங்கள் புரட்சி இதெல்லாம் வன்முறையாக தான் போகும் இப்படி வன்முறையாக போய் அராஜகத்தில் கொண்டு போய் தான் நிறுத்தும் அராஜக நிலைனா அப்போ இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் வியாபார அமைப்புகள் இது எல்லாமே அங்கே நொறுக்கப்படும் இப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய தீமையான உலக அமைப்பு குறையுள்ள மனிதர்கள் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவுப்பெருக்கம் விடுதலை இவைகளுடைய விளைவு என்ன அப்படின்னா அராஜகம் இதைத்தான் வேத வசனங்களும் தெளிவாக நமக்கு காட்டுது பழைய பாட்டில் பல இடங்களில் எகிப்து பாபிலோன் இஸ்ரேல் சோதோம் குமார் அப்படி பல தேசங்களுடைய வீழ்ச்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்போது இவைகள் எல்லாமே அந்தந்த தேசங்களுடைய வீழ்ச்சியை பற்றி மட்டும் சொல்லலை இங்கே மறைமுகமாக இனி வரப்போகிற காரியங்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு ஏனென்றால் பாபிலோன் எல்லாம் என்றைக்கோ அழிந்து போய்விட்டது அழிந்து நீண்ட காலத்துக்கு பிறகும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் திரும்பியும் பாபிலோனை குறித்து பாபிலோனுடைய வீழ்ச்சியை குறித்தெல்லாம் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இதெல்லாம் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே அடையாளமாக உருவகமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இது அஞ்சைக்கு இருந்த அந்த பாபிலோனை பற்றி சொல்லவில்லை இது ஒரு உருவகமாக இனி வரப்போகிற ஆன்டிடைப்பிக்கல் பாபிலோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் பார்க்கும்போது எகிப்து அப்படின்னு சொன்னால் உலகத்தை குறிக்கிறது பாபிலுன் அப்படின்னா கிறிஸ்தவ மண்டலத்தை குறிக்கிறது பேர் சபைகளை குறிக்கிறது அதேபோல் இஸ்ரேவேல் தேசம் அப்படின்னா அது நியாயமாக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய முழு உலகத்தையும் குறிக்கிறது அதில் இருக்கக்கூடிய இந்த மகிமை நிறைந்த ராஜரிக ஆசாரிய கூட்டம் பரிசுத்தவான்களை குறிக்கிறது இஸ்ரேவேலில் இருக்கக்கூடிய தேவனை விசுவாசிக்கிற தேவனை வணங்கக்கூடிய மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஈடுபலியினால் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட மக்களை குறிக்கிறது இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு எகிப்தியர்களுக்கு வாதைகளும் பலம்புருந்திய பாபிலோனுக்கு ஆச்சரியமான முழுமையான வீழ்ச்சி அது கவிழ்க்கப்படுதல் தீர்க்க தரிசனமாக குறைக்கப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்துதல் பதினெட்டு இருபத்தி ஒன்று அப்பொழுது பலமுள்ள தூதனொருவன் பெரிய ஏந்திர கல்லையொத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எரிந்து இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும் இந்த உபத்திரவ காலத்தை குறித்து யாக்கோபு சொல்லும்போது தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சொல்றார் யாக்கோபு ஐந்து ஒன்றிலிருந்து நான்கு வரை நீங்க இதை படிக்கலாம் இங்கே நியாயமாக உழைத்தும் அவங்களுக்கு தேவையானதை கொடுக்காம அநியாயமாக அவர்களுடைய கூலி பிடிக்கப்பட்டு இப்படி சில முதலாளிகள் அளவுக்கு அதிகமாக சொத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறாங்க அவர்களுடைய கூக்குரல் தேவனுடைய செவிகளுக்கு வந்து ஏட்டுகிறது இப்படி பிறருடைய உழைப்பை வஞ்சித்து அப்படி சில வகுப்பார் அதிகமாக சம்பாதித்து கொண்டு இருக்கிறாங்க இதில் பாதிக்கப்படுற சிலர் நீதிமான்களாகவும் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் அந்த நேரத்தில் அதிகமாக எதிர்த்து நிற்காததுனால அவங்க ஒரேடியாக நசுக்கப்படுறாங்க இப்படிப்பட்ட சூழல்களில் அப்போ சிலர் சொல்லக்கூடிய ஆலோசனை நீங்கள் அப்படிப்பட்ட சூழல்களில் பொறுமையோடு கருத்தாக காத்திருங்கள் என்று சொல்கிறார் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழல்களை நம்ம அதிகமாக பார்க்குறோம் அப்போ முடிவு ரொம்ப நெருங்கி வருது அப்படிங்கிறது தெரியுது பூமியின் மேல் வரக்கூடிய ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்து இருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் என்பதின் நிறைவேறுதலை நம்ம இப்போ அதிகமாக பார்க்கிறோம் இன்றைக்கு தொழிலாளர்களுடைய ஊதியம் குறைந்து கொண்டே வருகிறது இவங்க தொழிலாளர் அமைப்பு சங்கங்கள் இதன் மூலமாக அந்த விழிப்புணர்வு வந்து அதனால் எல்லா மக்களும் இதை அறிந்து கொண்டு போராட ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி பொருளாதார வீழ்ச்சி விலைவாசி உயர்வு மிக அதிகமாக போயிட்டே இருக்குது இது எல்லா மக்களுடைய அந்த சகிப்புத்தன்மையுடைய எல்லையை சோதித்து பார்க்கும் அப்படிப்பட்ட நிலையில் நிச்சயமாக மிகப்பெரிய கழகம் வரும் அப்போது முதலாளிகள் முதலீட்டாளர்கள் எல்லாம் எச்சரிக்கை உணர்வோடு அவங்களுடைய சொத்து பணத்தை பாதுகாக்கிறதுக்காக அவங்க தொழில்களில் போடக்கூடியதெல்லாம் எடுத்து பதுக்க ஆரம்பிப்பாங்க வங்கிகளுடைய பாதுகாப்பு அறைகள் பாதுகாப்பு பெட்டகங்களில் கொண்டு போய் பதுக்கிறாங்க இதனைக்கு அதிகமாக நீங்கள் செய்திகளில் பார்க்கலாம் சுவிஸ் பேங்க்லெலாம் கறுப்பு பணம் இப்போ அதிகமாக பதுக்கப்படுது இதனால் அதை பராமரிப்பதற்கான செலவும் அதிகரிக்கும் அதனால் உரிமையாளர்களுக்கு அதில் இருந்து எந்த ஒரு பெரிய வருமானம் இருக்காது பல தொழில்கள் பெற்று தான் நடத்தப்படுது இந்தியாவிலே பெரிய பணக்காரர்கள் அல்லது உலகத்தில் பெரிய பணக்காரர்கள்னு பார்த்தாலும் அவங்களும் முழுக்க கடன் வாங்கி தான் நடத்துகிறாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட அந்த கடனை கட்ட முடியாத நிலைக்கு இன்றைக்கி வந்திருக்கு இப்படி இந்த நிறுவனங்கள் எல்லாம் திவாலாகும் போது அங்கே வேலை செஞ்சிகிட்ருந்த மக்களுக்கு எப்படி சம்பளம் கிடைக்கும் அப்போ அவர்களுக்கான செலவுக்கு எந்த பணமும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் புரட்சிகள் தான் வரும் அப்போ அரசாங்கத்தால் சட்டங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவு இந்த புரட்சிகளும் கழகங்களும் அதிகரித்து உலகம் முழுவதும் கழகக்காரர்களால் நிறைந்திருக்கும் இந்த சூழலை பற்றி தரிசி சொல்லுவதை நம்ம பார்க்கலாம் இசைகள் ஏழு பத்திலிருந்து பத்தொன்பது வர தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள் அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும் கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது அங்கே கொள்ளுகிறவனும் சந்தோஷப்பட போகிறதில்ல விற்கிறவனும் துக்கப்பட போகிறது இல்லை ஏன்னால் அந்த அளவு திரளான ஜனங்கள் மேலே ஊக்கிரம் இருக்கும் அங்கே சொத்துக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் எல்லா கைகளும் துவண்டு போயிடும் இந்த உபத்திரவத்தை மாற்ற சக்தியற்று இருப்பாங்க அப்போது தான் அவங்க தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள் அவர்களுக்கு பொன் வேண்டா வருப்பாக இருக்கும் இஸ்ரேல் ஒரு தேசமாக இருந்த அதோடைய கடைசி நாற்பது வருஷங்கள் அந்த தேசத்துக்கு மிகப்பெரிய உபத்திரவ காலமாக இருந்தது அந்த நாட்களில் அந்த ஜனங்கள் மேல் பழிவாங்கும் நாளாக அது இருந்தது அவர்களது தேசம் முற்றிலும் கவிழ்க்கப்பட்டதோடு உபத்திரவ காலம் முடிவு பெற்றது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது ஏன்னா இஸ்ரேல் தேசத்துக்கான அந்த உக்ரகோபத்தின் நாள் அப்படிங்கிறது பின்னால் கிறிஸ்தவ மண்டலத்துக்கு நடக்கக்கூடிய காரியங்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கும் எருசிலேமுக்கும் நேரடியாக குறிப்பிட்டு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே முழு மனுக்குலத்துக்கான நிறைவேறுதல்களுக்கு கூறப்பட்ட சம்பவங்கள் தான் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம் இன்னொரு தீர்க்க தரிசனம் செப்பனியா ஒன்று ஏழு டு ஒன்பது பதினாலு டு பதினெட்டை நீங்கள் பார்க்கலாம் இங்கேயும் கர்த்தருடைய நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இந்த மாபெரும் உபத்திரவ காலகட்டத்தில் அவரவர் சம்பாதித்த மாபெரும் ஐஸ்வர்யங்களும் அதிகாரங்களும் அழிக்கப்படுவதோடு தற்போது இந்த உலக அமைப்புகளை உடைப்பதற்கு தேவன் பயன்படுத்தின இதற்கு கருவிகளாக இருந்தவர்களும் அவர்களுடைய அநீதியான அநியாயமான காரியங்களுக்காக தண்டிக்கப்படுவார்கள் இப்படி இந்த உபத்திரவ காலம் எல்லா வகுப்பாருக்கும் பொதுவானதாக இருக்கும் அடுத்ததாக செப்பனியா மூணு எட்டுலேருந்து ஒன்பது வரை நம்ம படித்தோம்னா இங்கே பூமி அக்னியால் அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ இது அப்படியே அர்த்தமாக அப்படியே தீயால் அந்த பூமி அழிவு நம்ம எடுத்துக்கலாமா வேதாகமம் முழுவதும் அடையாளங்களாக ஒவ்வொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கு பூமி அப்படிங்கிறது சமுதாயத்தை அடையாளமாக குறிக்கிறது மலைகள் பர்வதங்கள் ராஜ்யங்களை அடையாளமாக காட்டுது கொந்தளிக்கிற கடல் நிலையற்ற புரட்சிகள் போராட்டம் என்று செய்து கொண்டிருக்கிற அந்த கொந்தளிக்கிற மனுக்குளத்தை காட்டுது அக்னி எல்லாத்தையும் எரிச்சு அழிச்சிரும் இல்லையா அக்னி கந்தகம் இதெல்லாம் சேர்த்தா எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்போது இந்த அக்னி என்பது அழிவை குறிப்பதற்கு வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அக்னியும் கந்தகமுமான கடல் அப்படிங்கிறது அது நிரந்தர அழிவை காட்டுகிறது பேதருவம் கர்த்தருடைய உக்கிரமான இந்த நாளை குறித்து சொல்லும்போது ரெண்டு பேதிரும் மூணு ஏழில் நம்ம படிக்கும்போது அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரலயத்தினாலே அழிந்தன இங்கே உலகம் அப்படின்னு சொல்லும்போது அது இந்த பூமியே அப்படி வெள்ளத்தினால் அழிந்தே போயிடுச்சு இல்லாமல் போயிடுச்சு அப்படி அர்த்தம் கிடையாது இந்த பெரு வெள்ளத்துக்கு முன்பு இருந்த அந்த உலக அமைப்பு சமுதாய அமைப்பு அழிக்கப்பட்டு ஒரு புதிய சமுதாய அமைப்பு வருது அதே மாதிரி தான் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் இந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இங்கே இப்போது இருக்கிற வானம் பூமி அப்படிங்கும்போது அதை அப்படியே லிட்டரில் அடுத்துக்கூடாது இந்த பூமி வானம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம இதை பற்றி படிச்சுருக்கோம் வானம்னா என்னென்னு படிச்சுருக்கோம் வானம் அப்படின்னு சொன்னால் அங்கே கலரில் தெரியுது இந்த இடத்துல இந்த வானம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ இதெல்லாம் அடையாளமாக சொல்லப்பட்டது தான் பூமி அப்படின்னா இந்த சமுதாய அமைப்புகள் ராஜ்யங்கள் இதை குறிக்குது வானம் அப்படின்னு சொல்லும்போது ஆவிக்குரிய அதிகாரம் ஆட்சி கட்டுப்பாட்டை குறிக்குது அப்போ இங்கே ஜலம் பெருவெள்ளம் அப்படின்லாம் சொல்லப்படும்போது அங்கே பெருவெள்ளம் வந்துச்சு இல்லையா அப்போ அதே மாதிரி இங்கே அக்னி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால இனி உலகம் இந்த அக்னினால் எரிஞ்சு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க நோவாவுடைய பேழை கூட ஒரு காரியத்தை அடையாளமாக காட்டுது ஆனால் அங்கே நோவா பேழை உண்மையிலே இருந்தது அப்படி இருந்ததுங்கிறதுனாலே அது ஒரு அடையாளமாக இல்லைன்னு சொல்லிட முடியாது அதே போல் தான் அக்னி அப்படின்னு சொல்லும்போது வேதாமத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருப்பது போல் அக்னி என்பது அழிவை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பூமியும் அதில் உள்ள கிரியைகள் எல்லாம் இருந்து அழிந்து போகும் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கும் போது பின்னால் பார்த்திங்கன்னா அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமணப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு அப்போ அங்கே ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் ஒருமணப்பட்டு கர்த்தரை ஆராதிக்க வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த இந்த பூமி அப்படியே கீழே எரிஞ்சு சாம்பலாக போகலை இங்கே பூமி உலகம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சமுதாய அமைப்புகள் அழிந்து போய் இங்கே புதிய சமுதாய அமைப்பு வருது அப்பொழுது மக்கள் தேவனை தேடி வர்றாங்க அப்படிங்கிறது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு பேர் மூணு பதிமூணில் அவருடைய நீதி நீதிவாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் அப்போது இது இப்பொழுது இருக்கிற இந்த உலக அமைப்புகள் சமுதாய அமைப்பு எல்லாம் அழிக்கப்பட்டு புதிய பூமியும் வானங்களும் அதாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியான தேவனுடைய அரசாங்கமும் போல் ஆவிக்குரிய நிலையில் தேவனுடைய அரசாங்கமும் அங்கே ஏற்படுத்தப்படும் அப்போ இங்கே புதிய பூமி புதிய வானங்கிறது இதைத்தான் குறிக்கிறது மல்கியா தீர்க்கதரிசியும் கர்த்தருடைய நாளை குறித்து இதே அடையாள பாஷையில சொல்றார் மல்கியா நாள் ஒன்னு இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள் வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும் அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பாவமும் அருவருப்பும் நிறைந்த இந்த உலக பெருமையான காரியங்களை எல்லாம் வேரோடு அறுப்புண்டு போகும் ஆனால் இப்படி எல்லாம் அழிக்கப்பட்டு போகும் எல்லாரும் அழிக்கப்பட்டு போவார்கள் சொன்னாலும் இவர்கள் எல்லாருமே நிரந்தரமாக அழிக்கப்பட்டுருவாங்க இவங்களை குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா இப்படிப்பட்டவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து அங்கே நீதியை கற்றுக்கொண்டு அவங்க திறந்ததுக்கு ஒரு வாய்ப்பு தேவன் கொடுக்கிறார் இல்லையா இந்த உலக ராஜ்யங்களை அழித்து அவருடைய ராஜ்யத்தை ஏற்படுத்தி அங்கே ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்போ அவங்க திருந்ததுக்கான அந்த ஒரு மனநிலையில் இருந்தாங்கன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க திருந்தி அவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்படியும் ஒருபோதும் இனிமேல் திருத்தவே முடியாது என்கிற நிலைக்கு போகிறவங்கள தான் அங்கே நிரந்தரமாக அழிப்பதை பார்க்குறோம் இது வெளிப்படுதல் இருபது ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கு இதே இந்த உபத்திரவ காலகட்டம் தேவனுடைய பிள்ளைகளை புடமிடுவதற்கும் பயன்படுகிறது மளிகை மூணு இருந்து மூணு வரை பார்த்தீங்கன்னா இங்கே தேவனுடைய பிள்ளைகள் இந்த உபதிரவங்கள் மூலமாக அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் முற்றிலுமாக நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுறாங்க அப்போ இங்கே புடமிடுதல் அப்படிங்கிறது பரீட்சைகளை குறிக்கிறது அப்போ அந்த மாதிரி பரீட்சைகள் வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளெல்லாம் வெளிப்படுத்தும் அதை நீக்கிறதுக்கு அது உதவி செய்யும் அப்போ அப்படி அவர்களை சுத்திகரித்துக்கொண்டு தேவனுக்கு உண்மையாக இருக்கும்படியாக அவங்க வந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்க நீதியாக தேவனுக்காக காணிக்கையை செலுத்த முடியும் அதற்காக தான் தேவன் அவர்களே பொண்ணையும் வெள்ளியும் எப்படி புடமிட்டு சுத்தமாக்கிறாங்களோ அப்படி புடமிட்டு கொண்டு இருக்கிறார் பர்சுத்த பவுல் எந்த விதமான அக்னியை குறித்து சொல்கிறார் அதாவது கருத்துடைய நாளில் விசுவாசிகளை புடமிடும் முறைகளை பற்றி பேசுகிறார் இந்த உருவகமான அக்னி ஒவ்வொரு குற்றங்களையும் சுட்டரித்து விசுவாசத்தில் ஒரு பரிசுத்த நிலைமையை ஏற்படுத்துது எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்து என்கிற அந்த அசிபாரத்தில் தான் அவர்களுடைய விசுவாச கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருப்பாங்க அதை தான் இங்கே ஒரு வீடாக கட்டுறதா காட்டப்பட்டிருக்கு அப்போது கிறிஸ்துவின் அசிபாரத்துக்கு மேலே பொன் வெள்ளி விளையேறப்பட்ட கற்கள் இவைகளை கொண்டு கட்டினவங்களுக்கு பாதிப்பில்லை அக்னியை அங்கே வந்து சோதிக்கும் போது இவைகள் எரிந்து போகாது அப்போ இவங்க காப்பாற்றப்படுறாங்க இது எதை குறிக்குதுன்னா தெய்வீக சத்தியங்களும் அதுக்கு இசைவான குணநலன்களும் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த சத்தியங்கள் சுத்தமாக இருக்கணும் அதில் கலப்படம் இல்லாமல் இருக்கணும் ஆனால் இந்த சத்தியத்தில் கலப்படம் பாரம்பரியமான தவறான உபதேசங்கள் இதெல்லாம் கலந்து அவர்களுடைய குணாதிசயங்களும் சத்தியத்துக்கு இசைவாக இல்லாமல் அல்லது உறுதி இல்லாமல் இருந்தால் தான் மரம் புல் வைக்கோல் கொண்டு வீட்டை கட்டின மாதிரி அப்போ அவர்களுக்கு இந்த பரீட்சைகள் அக்னி மாதிரி வரும்போது அவங்க அங்கே எரிஞ்சு போய்றாங்க அவங்க அங்கே பாதிக்கப்படுறாங்க இதை பற்றிய காரியங்கள் தான் ஒன்று குறந்தையார் மூன்று பன்னிரெண்டில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது மா யாவை தேவனுடைய நாள் என்று சொல்லப்படுகிற இதற்கு இன்னொரு அடையாளம் மலையில் அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்த காரியங்கள் அது ஒரு அடையாளமாக இருக்குது சீனாய் மலையில் தேவன் நியாயப்பிரமாண உடன்படிக்கையை கொடுக்கிறார் அங்கே எப்படி அது நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கோ அதே போல் கிறிஸ்துடைய ராஜ்யம் ஆரம்பமாகும் போது அங்கே உலக மக்களுக்கு புதிய உடன்படிக்கையை ஆரம்பிக்கும் அப்போது தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த அரசாங்கத்தில் தேவனுடைய சட்டத்திட்டங்களை அவர் வெளிப்படுத்தி உலக மக்களுக்கு கொடுக்குறாரு இதற்கு சீனாய் மலையில் தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது அடையாளமாக இருக்குது அப்போ பரிசுதா இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா எப்படி பன்னிரெண்டு இருபத்தாறுலேருந்து இருபத்தொம்போது வரை நீங்கள் படிக்கலாம் அங்கே நியாயப்பிரமாணம் அங்கே சீனாய் மலையில் கொடுக்கப்படும் போது தேவனுடைய சத்தம் பூமியை ஒரு தரம் அசைய பண்ணியது பின்பு அவர் வாக்குத்தம் கொடுக்கும்போது இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் அப்போ இன்னும் ஒரு தரம் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு தரம் மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம் வருது இல்லையா அதுதான் இறுதியானதாக இருக்கும் இது எங்கே நடக்கும் தேவனுடைய ராஜ்யம் ஏற்படுத்தப்பட்ட பிறகு அப்போ இன்னும் ஒரு தரம் அசைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே ஒரு தடவை அங்கே சீனாய்மலையில் அது நடந்தது அப்போது இன்னும் ஒரே ஒரு தரம் இல்லை அது என்னுடைய ராஜ்யத்தில் அதனுடைய ஆன்டிடைப் அதனுடைய நிஜமான நிறைவேறுதலான காரியம் நடக்கும் அதாவது இந்த தீமையான உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் மத அமைப்பு வியாபார நிறுவனங்கள் இவைகள் தான் இந்த பூமின்னு சொல்லப்படுது இல்லையா இப்போ இந்த சமுதாய அமைப்பை தான் நம்ம பூமின்னு சொல்கிறோம் அப்போது இந்த பூமியும் அங்கே அதிரும் நிலநடுக்கம் வரும்போது எப்படி அதிருதோ அப்படி அதிர்ந்து எப்படி கட்டடங்கள்லாம் போல போலன்னு உதிர்ந்து போயிடுறது இல்லையே அப்படி தான் இங்கே இன்னும் ஒரு தரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த முறை அசைக்கப்பட்டு இந்த சமுதாய அமைப்புகள் அந்த கட்டமைப்புகள் எல்லாம் நொறுங்கி போயிடும் அப்படி இவைகள் முற்றிலுமாக நொறுங்கி அகற்றப்பட்ட பிறகு என்றெஞ்சைக்கும் அசைக்கப்படாத நீதியுள்ள தேவனுடைய மகாராஜ்யம் ஏற்படுத்தப்படும் அப்போ இன்னும் ஒரு தரம்ங்கும்போது இது கர்த்தரின் நாளில் நடக்கும் அதுக்கு பிறகு நடக்காது நீதியின் சூரியனாக இருக்கக்கூடிய கிறிஸ்து அங்கே அவருடைய ராஜ்யத்தை ஏற்படுத்தி அங்கே அந்த ஒளியை எல்லா மக்களுக்கும் கொடுத்து நோயுற்றதும் செத்துக்கிட்டு இருக்கிறதுமான இந்த மனித குலத்தை அவர் ரட்சிப்பார் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களை பூரண நிலைக்கு கொண்டு வந்து நித்தியமாக வாழக்கூடிய அந்த நித்திய ஜீவனை கொடுப்பார் இன்னும் பல வசனங்கள் இந்த கர்த்தரின் நாள் உலக தேசங்களுக்கும் மக்களுக்கும் மிகுந்த உபத்திரவமான இந்த எப்படி எப்படியெல்லாம் இருக்கும் அங்க என்ன நடக்கும் இந்த காரியங்கள் பல வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் ஐம்பது மூணு நம்முடைய முன் அக்கினி பட்சிக்கும் அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும் சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு ரெண்டுல இருந்து ஆறு வரை நீங்க படிக்கலாம் இந்த மாதிரி சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஆறு ஜாதிகள் கொந்தளித்தது ராஜ்ஜியங்கள் தத்தளித்தது அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமி உருகி போயிற்று சங்கீதம் நூற்றி பத்தில் ரெண்டில் இருந்து ஆறு வரை நீங்கள் படிக்கலாம் இந்த கர்த்தருடைய நாள் என்கிற மகாபரிய உபத்திரவ காலத்தில் மக்கள் இந்த தேசங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் யுத்தங்களெல்லாம் கொண்டு வர்றாங்க அவங்க நினைத்ததை சாதிக்கிறது இதெல்லாம் கொண்டு வந்தாலும் அது அவர்களுடைய அழிவுக்கு தான் கொண்டு போகுது இல்லையா தேவன் நினைத்தபடியே அவருடைய திட்டங்கள் நடக்குது இதனாலெல்லாம் அவர்களுடைய ராஜ்யம் பலகீனம் அடைந்து வீழ்ச்சியடைந்து கொண்டு தான் இருக்குது இதை நம்ம வெளிப்படுத்துதல் பதினொன்று பதினேழு பதினெட்டில் படிக்கிறோம் வெளிப்படுத்துதல் இருபது ஒன்றுலேருந்து மூணு யோவேல் ரெண்டு ஒன்பதுலேருந்து பதினாறு ஏசியா பதினொன்று ஒன்றுலேருந்து இப்படி பல இடங்களை நம்ம படிக்கலாம் ஆக இப்படியெல்லாம் பயங்கரமாக கர்த்தரின் நாள் இருந்தாலும் கூட சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்றில் படிக்கிற மாதிரி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருப்பார் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் எவ்வளவு அருமையாக சொல்லப்பட்டிருக்கு பாரு பூமி நிலை மாறினாலும் இந்த சமுதாய அமைப்புகள் இவைகளெல்லாம் அங்கே வீழ்ந்து போனாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் ஏற்கனவே பார்த்தோம் நடு சமுத்திரம் சமுத்திரங்கும் போது கொந்தளிக்கிற ஜனக்கூட்டம் மக்கள் மிகுந்த அதிருப்தியில் மிகப்பெரிய அளவில் கிளர்ச்சிகள் கழகங்கள் பண்ணிகிட்டுருப்பாங்க அப்போது ராஜ்யங்கள் அரசாங்கங்கள்லாம் காணாமல் போயிடும் ஸோ இப்படிப்பட்ட மிகுந்த கொந்தளிப்பான அந்த நிலையிலும் கூட பர்வதங்கள்லாம் அதிருது இல்லையா அப்படி ராஜ்யங்களும் உலக மக்களும் பயப்படுவாங்க ஆனால் நாம் பயப்பட மாட்டோம் ஏனென்றால் இதெல்லாம் நாம் ஏற்கனவே சத்தியத்தில் படிக்கிறோம் இதெல்லாம் நடக்கணும் தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கணும்னு படிக்கிறோம் அது மட்டும் இல்லை தேவன் நமக்கு அங்கே அடைக்கலமாக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் படிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் அதனால் நாம் பயப்படாமல் இதெல்லாம் நடக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப நெருங்கிடுச்சு இப்போ உடனே அங்கே தேவனுடைய ராஜ்யம் ஏற்படுத்தப்பட போகிறது அப்படின்னு மகிழ்ச்சியாக அதை எதிர்நோக்கி கொண்டு இருப்போம் பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டிருக்கிறார் இதற்கு பிறகு இந்த யுத்தங்கள் அராஜகம் புரட்சி எல்லாம் நின்று போயிரும் பூமி முழுவதும் தேனுடைய ராஜ்யம் வரும் அப்ப சமாதானம் வரும் பிரைஸ் டு லார்ட் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சர்வ வல்லமையுள்ள யாவே தேவனுடைய நாள்ல நாம இருக்கோம் அதிலும் உச்சகட்டத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் அதனால தான் உலகம் முழுவதும் பல்வேறு பிரச்சனைகள் மக்கள் கொந்தளிப்பின் உச்சத்தில் இருக்கிறாங்க இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் உலகம் முழுவதும் தற்போதுள்ள சூழ்நிலை எப்படி இருக்குது இதில் நாம் எப்படி நடந்துக்கணும் நம்முடைய கடமைகள் என்ன இது போன்ற காரியங்களை நாம் பார்க்கலாம் தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக ஆமேன்